ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோனி. இன்னைக்கு நம்ம எந்த மியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ககனாச்சாரி 2024 மலையாளம்ல ரிலீஸ் ஆனா வாட்டர் வாட்சான மஸ்ட் வாட்சான ஒரு மாக்குமெண்ட்ரி டிராமா மூவி. அனார்கலி, அஜு வர்கீஸ் ஏகப்படப்பே நடிச்சிருக்காங்க. ஷாடனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, 2043 பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஃபிளட் வந்து கேரளா நாஸ்தியாகி சர்வாதிகார ஆட்சி நடக்கிற அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா, நைட்ல ஏலியனால மக்கள் உயிருக்கு ஆபத்தா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே பயந்து அடக்க ஒடுக்கமான ஒரு டிஸ்டோபியா சுச்சுவேஷன்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏலியனுக்கும் மனிதர்களுக்கும் நடந்த வேர்ல்டு வார்ல என்ன சம்பவம் நடந்துச்சு, அஜு வர்கீஸ் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துகிட்டு மாக்குமெண்ட்ரி டிராமா பண்றேன்னு சொல்லி எக்ஸ் மிலிட்டரி ஆபீசரோட வீட்டிலேயே டென்ட் அடிச்சு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காரு. அங்க ஒரு ஏலியன் வந்ததுக்கு அப்புறம் இவங்க மூணு பேரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, ஏலியன் திரும்ப அவங்களோட கிரகத்துக்கு போச்சா, ஏலியன் மனுஷனா மாதிரி பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, அந்த ஏலியனை யார் லவ் பண்றாங்க, அதை சுத்தி நடக்கக்கூடிய காமெடி கலாட்டா என்ன, எக்ஸ் மிலிட்டரி ஆபீசர் சொல்லக்கூடிய கதைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கோத்ரு வாட்சனா ஒரு நல்ல மலையாளம் காமெடி டிராமா மூவி, மஸ்ட் வாட்ச் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த மாதிரி ஃபோர்ஸ் ஃபர்ஸ்டே பெர்ஃபார்மன்ஸ் தான், அடிபுலியான பெர்ஃபார்மன்ஸ், எனர்ஜிக்கலாவும் ப்ராப்பராகவும் அனார்கலி அஜு வர்கீஸ்னு எல்லாருமே ப்ராப்பரா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. மினிமலிஸ்டிக்கான கேரக்டரை வச்சு ஸ்ட்ராங்கான ஒரு மாக்குமெண்ட்ரி டிராமா ஸ்டோரி எடுத்து ஃபியூச்சரிஸ்டிக்கா வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஏலியனுக்கும் மனுஷனுக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் எப்படி இருக்குங்கிறத அழகா ஸ்கிரீன் பிளே நரேஷன் அண்ட் எக்ஸிகூஷன்ல மிரட்டி விட்டுருக்காங்க. 90s 80s இருக்கக்கூடிய மலையாள மூவிஸோட ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் வச்சு திணிச்சு காமெடியை வாலண்டியரா புல் அவுட் பண்ணியிருக்காங்கிறது அப்பட்டமா தெரியும். டெக்னிக்கலா சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபி, விஎஃப்எக்ஸ், சிஜி ஒர்க்ஸ் சொல்லி குறை சொல்ல முடியாத அளவுக்கு படத்தை செம ஸ்ட்ராங்காகவும் இம்பாக்ட்ஃபுல்லாகவும் எனர்ஜெட்டிக்கலாகவும் சோஷியல் மெசேஜோட ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் கிரியேட்டிவிட்டியோட யூனிக்கான ஐடியாவோட கான்செப்டை இன்வால்வ் பண்ணி அழகா கேரக்டரைசேஷன் கான்ஃபிளிக் எல்லாத்தையுமே பில்ட் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியுங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல பெட்ரோலுக்கு பதிலா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ல கவர்மெண்டே உற்பத்தி பண்ணி விற்கிறதாகட்டும், பீஃப்க்கு பதிலா வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் மீட்டு கண்டுபிடிக்கிறதாகட்டும் சொல்லி பண்ணக்கூடிய அட்டூழியத்துக்கும் அட்ராசிட்டிக்கும் அளவே இல்லைங்கிற லெவலுக்கு காமெடியை புல் ஆஃப் பண்ணிருக்காங்க. கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்டை எடுத்து சர்க்காசம் பண்ணி பொலிட்டிக்கலாவும் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோஷியல் சட்டைய டிராமா சைட்ல நிறைய சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஏஐ பத்தி அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றதாகட்டும், அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதாகட்டும், லாஜிக்கே இல்லாத கமர்ஷியல் ஃபியூச்சரிஸ்டிக்கல் சயின்ஸ் ஃபிக்ஷனல் டிராமா மூவியை சூப்பரா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. லென்த் தான் இந்த மூவியோட ஸ்லோனஸை கண்டிப்பா உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். நிறைய விஷயம் ரொம்ப கான்வர்சேஷன் டோன்லயே சிம்பிளா கொண்டு போயிட்டாங்க. படத்துல லாஜிக்கலானாலும் நிறைய இடத்துல மேஜிக் கிரியேட் ஆனதுனால பாத்தீங்க அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம். மூவில ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணல, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல மலையாள மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ககனாச்சாரி மூவிக்கு நம்ம தரக்கு ரேட்டிங் எவ்வளவு கேட்டீங்கன்னா 7/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அடிச்சு கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்கா, டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, சீ யூ ஆன், லவ் யூ ஆல்.